ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம புடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு புடலங்காய் எடுத்திருக்கேன், அதை ரெண்டாக கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையும் எடுத்துடலாம். புடலங்காயை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கலாம். நாலு பச்சை மிளகாயை நாலு துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கலாம். வடச்சட்டி வச்சாச்சு. வடச்சட்டி சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, மூணு வரமிளகாய், கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வணங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நல்லா பொன்னிறமா இருக்கிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாங்க. வெங்காயம் வணங்கினதும் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம புடலங்காய் விதை கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயும் ஆட் பண்ணிடலாங்க. புடலங்காய் விதை வேணும்னா ஆட் பண்ணிக்கலாங்க, இல்லைன்னா தேவையில்லை. புடலங்காய் நல்லா கிளறி விட்டுடலாங்க. ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சிருங்க. இப்போ நமக்கு புடலங்காய் நல்லா வணங்கிருச்சு. இப்போ சிறிதளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாங்க.
இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. இப்போ பார்த்தீங்களா, தண்ணியெல்லாம் சுண்டி நமக்கு இப்போ சத்தான புடலங்காய் பொரியல் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.